அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 2/11/2024 குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 16 புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:03 சூரிய லக்னம் துலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுடைய செயல்களில் சில தாமதங்கள் காணப்படும். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை. கடவுள் வழிபாடு பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பணிகளை கையாளுவது கடினமாக இருக்கும். பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். உறவில் மகிழ்ச்சி நிலவ பொறுமை அவசியம். உணர்ச்சி வசப்படுதலன் மூலம் உறவு பாதிக்கப்படக்கூடியதாக இருக்குது. எனவே இதனை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதிக செலவுகள் செய்ய நேரிடலாம். சேமிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு கவலையளிக்கக்கூடியதாக இருக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று தவறுகள் செய்ய வாய்ப்பு உள்ளதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணக்கூடிய நாள். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். அதிக பணிகள் காணப்படும். பணி சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்ளும் போது சிக்கல்கள் ஏற்படலாம். நல்லுறவிற்கு அனுசரித்து போவது வேண்டும். உங்கள் துணையிடத்தில் அத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்வது உறவின் அன்பை வளர்க்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆன்மீக நோக்க பயணங்களுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல்வலிக்கு வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலைகளில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து விடுவீங்க. உங்கள் பணியில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. உங்கள் பணிகளை நீங்கள் விழிப்புணர்வுடன் ஒழுங்குமுனையுடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. பதிவு உயர்வுக்கு வாய்ப்பு உள்ளது. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை ஏற்படுத்த முயற்சிக்க வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கு. புதிய முதலீடுகளுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்புடன் காணப்படுவீங்க. எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. உங்கள் செயல்திறன் காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்குது. உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையிடத்தில் மகிழ்விக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் இருவரும் நல்லுறவை பராமரிக்க முடியும். பண வரவு திருப்திகரமாக இருக்குது. கணிசமான தொகையை நீங்கள் சம்பாதிப்பீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. சிம்மம் ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் சிறந்த எதிர்மறை எண்ணங்கள் நீக்க முயற்சி செய்யுங்கள். ஆன்மீக ஈடுபாடு மற்றும் யோகா மேற்கொள்வது நல்லது. இன்று பயனுள்ளதாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய மிகுந்த கவலை வேண்டாம். எதிர்காலத்திற்காக இன்றைய நாளை நீங்கள் திட்டமிடல் வேண்டும். இன்றைய நாளில் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு பணியாற்றுங்கள். கடைசி நிமிடம் அவசரத்தை தவிர்க்க வேண்டும். உங்கள் பணி நிமித்தமான இன்று பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். சகஜமாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மென்மையாகவும் உங்கள் துணையிடத்தில் எடுத்து கூறுங்கள். உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய சூழ்நிலைகளை நீங்கள் கையாள வேண்டும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணத்தை சிறப்பாக நிர்வகிப்பதன் மூலம் நிதியில் உங்கள் ஸ்திரத்தன்மை உறுதி செய்யலாம். ஒவ்வாமை பாதிப்பதற்கு ஆளாகலாம். ஆரோக்கியத்தில் பாதிக்கும் விஷயத்திலிருந்து விலகி இருப்பது நல்லது.
யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும், அபாரகரமான வளர்ச்சி காணப்படும், உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பிக்கக்கூடிய நாள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணிகள் நல்ல முறையில் நடக்கும், பணிகளை திறன்பட செய்வீங்க. உங்கள் அன்பை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுவதற்கு உகந்த நாள் இன்று. புதிய உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாளாக இருக்குது. சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகளை இன்றைய பணவரவு காணப்படும். சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது, பதட்டம் நிறைந்து காணப்படும். நல்ல பலன்கள் காண ஆன்மீகத்தில் ஈடுபடுவது நல்லது. பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படும். உங்கள் செயல்திறனுக்கு மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் துணையிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வதால் உறவின் மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்குது. உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டும். சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படும். பயணத்திற்கென பணம் செலவு செய்வீங்க. பதட்டம் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியமாக இருக்க உங்களை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மன வருத்தங்கள் காணப்படுகிறது. இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானம் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணிகளில் தவறுகள் நேராமல் இருக்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும். இன்று குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. மனதை தூய்மையாக வைத்திருப்பதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமையாது. இன்று பண இழப்புகள் காணப்படுகிறது. ஆரோக்கியத்திற்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குது. உற்சாகமான அமைதியாக காணக்கூடிய நாள். செய்யும் செயல்களில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க. பணியில் நல்ல பலன்கள் காண்பிக்கக்கூடிய நாள். உங்களின் சுய உந்துதல் காரணமாக வளர்ச்சி காணப்படும். இன்று உற்சாகமாக காணப்படுவீங்க. இன்றைய நாள் பிரகாசமாக இருக்க வேண்டும். கடின உழைப்பிற்கான வெகுமதி கிடைக்கும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. நிதி நிலைமையில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆன்மீக விஷயங்களுக்கு நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க. எதையும் நீங்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் செய்யக்கூடியதாக இருக்குது. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் இருக்காது. பதட்டமும் தனிமையும் காணப்படும். தான தர்மங்கள் மற்றும் தொண்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பணியில் ஆர்வம் குறைந்து காணக்கூடிய நாள். பணியிட சூழல் உங்களுக்கு சலிப்பை தருவதாக இருக்குது. ஆர்வம் அதிகரிக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாள வேண்டும். ஆர்வமின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும். உங்கள் துணையிடத்தில் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமை இன்று சாதகமான நிலையில் காணப்படும். பண நஷ்டம் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை உணர்வீங்க. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படுகிறது. சத்தான உணவுகளை மேற்கொள்வது நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் செயல்களில் தாமதங்கள் காணப்படலாம். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை. கடவுள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. பணிகளை கையாளும் போது கடினமாக உணர்வீங்க. உறவில் மகிழ்ச்சி நிலவ பொறுமை அவசியம். ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, எதிர்மறை நேர்மறை கொண்டு நீங்கள் தைரியமாக சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். சுயமுயற்சி மட்டுமே உங்களை இன்றைய நாளை பிரகாசிக்கும். உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. சக பணியாளர்களுடன் தொழில் சார்ந்த அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். அமைதியாக இருந்து பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நேர்மையுடன் உங்களுடைய பணிகளை நீங்கள் ஆற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் பொறுமையாக மேற்கொள்ள வேண்டும். பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள். பணியிடத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும். நீங்கள் செய்யும் பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. நீங்கள் உங்கள் துணையிடத்தில் வெளிப்படையாக பேசுவீங்க. இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் நிதி நிலைமையை சிறப்பாக பராமரிக்க வாய்ப்பு இருக்குது. பங்கு வர்த்தகத்தில் முயற்சி செய்யுங்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.